என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு வேலையை ஆகாஷ் 3 நாள்ல முடிப்பாரு, அதே வேலையை ராதா முடிக்க 6 நாள் ஆகும். இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு 2023 Group 3A எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் க்வெஸ்சன்ங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் 6 நாள் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐயும் 6ஐயும் மேல பெருக்குங்க, கீழே கூட்டிக்குங்க. 3 6 கூட்டினா 9 வரும், போட்டாச்சு. இதை சுருகுனா ஆன்சர் 3 3 3 3 9 3 3 3 3 6 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதே மாதிரி கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. நம்ம லெவல் 1ல 43வது கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு 8th நியூ புக்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டைம் அண்ட் வொர்க் 8th புக்ல மட்டும் தான் இருக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 99% டைம் அண்ட் வொர்க் லெவல் 1ல தான் இருக்குது, சரிங்களா? சோ லெவல் 2 ரொம்ப ரேர், லெவல் 3 கேக்குறதே இல்ல. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீங்க குரூப் 4 படிக்கிறவங்களா இருந்தா இதுல மினிமம் 1-2 கேள்வி ரெகுலரா கேக்குறாங்க. அசால்ட்டா கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே போட்டுடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ்ன்றதால இந்த சீரியஸை கண்டினியூவாக டைம் அண்ட் ஒர்க்கை மட்டும் பாருங்கள், நான் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட போகிறேன். இதில் நான் டைப் வைஸாக பிரிச்சிருக்கேன், சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன்னா டைப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குதுங்க, 2 மாடல், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டாக ஏவில் வந்து 5 கேள்வி பார்த்துருவோம், பியில் வந்து 1-6 கேள்வி பார்த்துருவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் 12 கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போ தான் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்துருவோம். சரி, இது ஃபஸ்ட்டு டைப்புன்னு சொல்லிட்டேன், க்வெஸ்சன் படிச்சிருவோம். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாள்லையும் பி என்பவர் 6 நாட்களையும் முடிப்பாங்க, எனில் இருவரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பாங்கன்னு 8th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 19/3/2022 TNPSC எக்ஸாம்லையும் கேட்டுட்டாங்க, சரிங்களா? இது டைப் 1ன்னு சொன்னேன். இந்த டைப் 1 என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப ஈஸி. இதில் என்ன சொல்கிறான், ஏ வந்து ஏ கிட்ட மட்டும் தனியாக கொடுத்தா 3 நாளில் கட்டி முடிச்சிருவார் வேலையை, சரிங்களா? செஞ்சு முடிச்சிருவார். இதே பி கிட்ட மட்டும் கொடுத்தா 6 நாளில் செய்வார் அந்த வேலையை, சரிங்களா? அப்புறம் 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னா தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டா, என்ன சொல்கிறது புரியுதா? தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டா கொடுக்குற 2 மதிப்பையும் மேலே பெருக்குங்க, கீழே கூட்டுங்க, அவ்வளோதாங்க. உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஃபார்மேட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஏன்னா ஃபார்முலா கிடையாது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக எளிதில் அப்சர்வ் பண்ணுறதுக்காக இப்போ ஏ வந்து எக்ஸ் நாளில் முடிக்கிறாரு, பி வந்து ஒய் நாளில் முடிக்கிறார், சரிங்களா? அப்படின்னா ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறேன்னு கேட்குற மாதிரி வச்சுங்க. அப்போது 2 எண்ணையும் எக்ஸையும் ஒய்யையும் மேலே பெருக்கணும், கீழே 2த்தையும் கூட்டிக்கணும், அவ்வளோதாங்க. முடிஞ்சு போச்சு, புரியுதா? இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஃபார்முலா புக்கில் இந்த மாதிரிலாம் இருக்காது, உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்லிட்டேன், ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ நான் இதெல்லாம் அழிச்சிட்டு இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கானா, தனித்தனியாக குத்து சேர்ந்து கேட்டாங்கன்னா 2 வேல்யூ மேலே பெருக்குங்க. அப்போ 3 6, சரிங்களா? அப்போ 3ஐயும் 6ஐயும் மேலே பெருக்கிறேன், கீழே கூட்டிக்கிறேன், சரிங்களா? அப்போ 3 6 கூட்டினா 9 வந்துடும், சரிங்களா? இப்போ இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர் 3 3 3 3 9 3 3 2 6. ஸோ 2 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இது 8th நியூ புக்கில் இருக்குதுங்க. இந்த மாடல் 19/3/2022 கேட்டான். இதே மாடல் வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டு நேம் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, புரியுதா? பாருங்க, இங்கே ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளில் முடிப்பேன்னு சொல்கிறாங்க, இங்கே ஆகாஷ் 3 நாளில் முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து 6 நாளில் முடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே ராதா 6 நாளில் முடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே கொஸ்டின் தான் கொஞ்சம் டிங்கரிங் பண்ணியிருக்காங்க. இது நம்ம இன்ட்ரோவில் பார்த்ததால இந்த கேள்வியை முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு வந்துடலாம், புரியுதா? ரைட். அடுத்த கேள்வி, முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறோம், நீங்கள் பார்க்கணுன்னா வந்து தேடலாம் வேண்டாம்,
நீங்க என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும் பாரு, பெல் மாதிரியா, அதை கிளிக் பண்ணால் ஆள்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்பே உங்களுக்கு மெசேஜ் வந்துருங்க. இப்போ வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியே நம்ம வீடியோ போடணும்னா, இன்னார் வந்து வீடியோ போடுக்கிறாங்க அவ என்ன பாருங்கன்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் ரைட்டு. இப்போ அடுத்து எனக்கு பார்ப்போம். 385 கேள்வி. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாள்லையும், பி என்பவர் அதே வேலையை 30 நாள்லையும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு 2019 குரு ஃபோர் எக்ஸாம்லையும், அது மட்டும் இல்லை 18/4/2021 ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அதுலேயும் கேட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஏ வந்து 20 நாள் சொல்லிட்டாங்க தனியாக, பி வந்து 30 நாள் செஞ்சு முடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏவும் பியும் தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டால் இந்த ரெண்டு மதிப்பையும் மேலே பெருகணும். ஸோ 20-ஐயும் 30-ஐயும் மேலே பெருக்கிக்கிட்டேன், கீழே கூட்டிக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே கூட்டுங்க, 30-ஐயும் 20-ஐயும் கூட்டினா 50-ன்னு வரும். அவ்வளோதான் ஜாமி, இதை சுருக்குனா ஆன்சர். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், 5 5 4 5 20 4 3 12 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஒரே செகண்டு, கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ளே போடலாம், அம்புட்டு ஈஸி. இப்போ சொல்லுங்க இந்த கணக்கு கஷ்டமா சொல்லுங்க, இதே மாதிரி தான் சொல்லி கொடுக்க போகிற டைம் அண்ட் ஒர்க். சரியா, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 386 கேள்விக்கு வந்து விடுவோம். ஏ என்பவர் ஒரு வேலையை 30 நாளில் செய்து முடிப்பார், பி என்பவர் அதே வேலையை 40 நாளில் செஞ்சு முடிப்பார், எனில் ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு 19/6/2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ ஏ வந்து 30 நாளில் முடிப்பாராம், பி வந்து 40 நாளில் முடிப்பாராம், தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டான். என்ன பண்ணோம், மேலே ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும், கீழே ரெண்டுத்தையும் கழிச்சிக்கணும். சேர, அதாவது சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, சேருதல் அப்படின்னு சொன்னாவே நம்ம மைண்டுக்கு என்ன வரும், சேருதல்னு சொன்னாவே கூட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். பிரிக்கணும் அப்படின்னா என்ன வர்றோம், மைனஸ் வரும். சரிங்களா, இப்போ சேருதல் பற்றி தான் வரும், சேர்ந்து வேலை செஞ்சா. அப்போ சேருதல்னா கீழே கூட்டல் பா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன் இதை மறுபடி சொல்கிறேன்னா, அது டைப் 2 உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா, அப்போ ஏ வந்து 30 நாள் சொல்லியிருக்காங்க, பி வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் சொல்கிறாங்க. இதை ரெண்டுத்தையும் மேலே பெருக்கிறேன், ரெண்டுத்தையும் கீழே கூட்டிக்கிறேன். அப்போ 30-ஐயும் 40-ஐயும் கூட்டினா 70-ன்னு வரும், அதை எப்படி எழுதிருங்க, இதை சுருகுனா ஆன்சருங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஏறுங்க, எதனா அடிக்கலாம், ஏதாவது ஒரு ஜீரோ அடிப்பான் ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 7 7 எதை அடிக்கலாம், 1 7 7 இதில் எது அடிக்கிறதுனே தெரியலையா, ஓகே டன்னு. எது கஷ்டங்க, அதனால என்ன பண்ணிக்கிறேன், நான் பெருக்கிறேன், 4 12 120 எழுதிக்கிறேன். சரிங்களா, ஒரு ஸ்டெப் பெருக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 1 7 7 1 7 7 கரெக்டாக 12 7 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், அதில் ஒரு 3, இதில் ஒரு 2 5 இருக்கும், 50-ன்னு வருமா, பக்கத்தில் போடுங்க, 7 7 49 வரும். அப்போ 17 முறை கரெக்டாக அடிபட்டுருச்சு, மீதி 1 இருக்குது, அந்த கீழே 7 இருக்குது, அவ்வளோதாங்க. அப்போது 17 1/7 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இங்கே அடிக்க முடிஞ்சால் அடிச்சிருக்கலாம், பட் 4 அடிக்காது 3 அடிக்காது குழப்பமாக இருக்கும், அதனால் பெருக்கிட்டே போட்டுட்டேன். சரிங்களா, ஸோ இது கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி பார்த்துருவோம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 387 கேள்வி. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன், இதான் கடைசி கேள்வி இந்த மாடலில். ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார், இவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார், எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரமாகும்னு 2023 குரூப் 3A எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரெண்டு கேள்வி இந்த மாடல்லே கேட்டு வச்சுருக்காங்க, ஏன்னா நம்ம முதல்லையே குரூப் 3A பார்த்துட்டோம். கரெக்டா, இப்போ என்னப்பா டைமில் கொடுத்துருக்காங்க, இது 4 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கணக்கெல்லாம் நம்ம 4 தான் பார்த்தோம், இது நேரத்தில் கொடுத்துருக்காங்களே, இது வேறு ஏதாவது டைப்பான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க, நமக்கு தேவை. இப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன், இப்போ இதுவும் அதுவும் வேலைன்றதுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். இப்போ ஒரு ஏ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏகிட்ட ஒரு வேலையை சொல்கிறீங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளில் செஞ்சு முடிப்பார். இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு வீடு கட்டலான்னு இருக்கு, ஒரு சின்ன வீடு, ஏகிட்ட போயிட்டே ஏப்பா எனக்கு ஒரு சின்ன ரூம் சைஸில் ஒரு வீடு கட்டி கொடுங்க, நான் ஒரு 30 நாளில் கட்டி கொடுத்துறேன் சார்ன்னு சொல்கிறாங்க. இதே நான் பி கிட்ட போயிட்டு கேட்குறேன், பி கிட்ட அந்த வேலையாக 40 நாளில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம எத்தனை நாளில் முடிச்சிடலாம் அந்த வேலையை அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். சரிங்களா, இப்போ இதே இடத்துல இங்கே பாருங்களேன்,
இப்போ ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்குக்கு பைண்டிங் போடணும்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு, சரிங்களா. புக்குக்கு பைண்டிங் போடணும், நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த புக்குக்கு பைண்டிங் போட எவ்வளோ நேரம் சார் ஆகும்னா, ஒருத்தர் 4 மணி நேரம் ஆகுன்றாரு. இன்னொருத்தர் கடையில் போய் கேட்டால் இன்னொருத்தர் வந்து 6 மணி நேரம் ஆகுன்றாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு புக்குக்கு பைண்டிங் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எத்தனை நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க, சாரி எத்தனை மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க, இதான் கணக்கு, புரியுதா. அப்போ அதுவும் இதுவும் ஒன்று தான். ஸோ நேரத்தில் வந்தாலும் நாட்களில் வந்தாலும் அவங்க சொல்கிற கான்செப்டும் ஒன்றா இருக்கா, அப்போ இது டைப் ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஏ வந்து 4 மணி நேரத்தில் முடிப்பார், அந்த 4 அப்படியே எழுதிக்கோங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்தில் முடிப்பாங்க, அந்த 6 எழுதிங்க. எனக்கு தேவை வேல்யூ தான், சரிங்களா. ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் மேலே பெருகிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை மணி நேரம்னு கேட்டிருக்காங்க, அப்போ ரெண்டுத்தையும் கீழே கூட்டிக்கலாம் 10 போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்களேன், இது 6 4, சரிங்களா. ஸோ கீழே 10 அடிபட முடியாது, அதனால நான் மேலே பெருக்கிறேன், சரிங்களா. அப்போ 6 4 24 வரும், கீழே 10 இருக்கும், சரிங்களா. கீழே ஒரு 0 இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், எப்போவுமே கீழே எத்தனை 0 இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு 0 இருந்தால் ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சுங்க, 2 0 இருந்தால் 2 தள்ளிப்புள்ளி வைக்கணும், 4 0 இருந்தால் 4 தள்ளிப்புள்ளி வைக்கணும், அவ்வளோதான் தேரி. அப்போ 2.4 இது எப்படி சொல்லலாம், 2 மணி நேரம் புள்ளியில் இருக்கிறதால 40 நிமிடம், சரிங்களா. நான் ஓகேவா, புரியுதா. அப்போ இங்கே பாருங்கள் ஆன்சர் அப்படியே வருது பாருங்கள், 2 மணி நேரம் 40 நிமிடம். ஸோ 2.4 அவ்வளோதான், 2 தோருக்கு 4 தோருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மூஞ்சுபாச்சு எவ்வளோ எளிமையாக ஆயிடுச்சு பாருங்கள், புரியுதுங்களா. ஸோ அக்யூரட்டாக வரும் நம்ம போடுற மெத்தேட். இது டைப் ஒன்றுங்க, சரிங்களா. டைப் ஒன்று நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக சொல்லி கொடுக்கலாம், ஏன்னா ஒன்றா எல்லாத்தையும் சொன்னால் குழப்பிக்கிறீங்க. அதனால் நான் இதை அடுத்த பார்ட்டாக, சரிங்களா, பியில் எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு அந்த கேள்வி, ஏ 3 முடிப்பார், ஏவும் பியும் சேர்ந்து, ஏவும் பியும் சேர்ந்து 6 முடிப்பாங்க. அப்போ பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்கறது தான் செகண்ட் டைப், புரியுதா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏ தனியாக கொடுத்துருவாங்க, பி தனியாக கொடுத்துருவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு க்வெஸ்சன் கேட்டாங்க, இது ஃபஸ்ட் டைப். இதில் சேர்ந்து கேட்டாங்க இல்லையா. இப்போ அடுத்த டைப்பில் எப்படி கேட்பாங்கன்னா, ஏவுக்கு தனியாக கொடுத்துருவாங்க, ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளும் கொடுத்துருவாங்க, பி மட்டும் தனியாக பிரிக்க சொல்லுவாங்க. இந்த மாடல் ரொம்ப ஈஸி, இதை பற்றி நம்ம அடுத்த பாட்டில் சந்திக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.